श्रीमान्वेङ्कटनाथार्य कविताखिलकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। नेत्र श्लोकत्तिले इन्द मूणावदु कोशम् एदुक्कु आरम्भिक्कप्पडुरदु? சில பேர் தர்க்கத்தை வச்சுட்டு குறுக்கு புத்தியினால பகவான் கிட்ட இருக்கிற இதெல்லாம் விபரீதமா சொல்லுவா, அவளை கண்டனம் பண்ணணும். அதனால தத்துவத்துல நமக்கு ஞானம் நல்லா உதிக்கும். ஆனால் அந்த ஞானம் நமக்கு நல்லா வந்தா கூட சில பேர் என்ன பண்ணுவா, எல்லாமே பொய், அதனால யாகம் வேண்டாம், உபாசனமும் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், எதுவுமே இல்லாமல் பொதுவாக ஒரு ஞானம் வந்துருச்சுன்னா போறோம், பாச்சார்த்த ஞானம் தத்துவ ஞானம் வந்துருச்சோம்னாலே அதனாலேயே அவளுக்கு மோட்சம் கிடைச்சிடும், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்க அது தவறு. பொதுவா ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் அப்படின்னா புல அடக்கம் முக்கியம், இந்திரிய நிகிரகம். இந்திரிய நிகிரகம் வேணும்னாக்க அதுக்கு நம்ம மனச இந்திரியங்களை உடம்ப பிராணனை எல்லாத்தையும் அபியாசம் பண்ணி அபியாசம் பண்ணி நம்ம கீழே கொண்டு வரணும். அதுக்கு அதீனமா நம்ம இருக்கக்கூடாது. சாமி என்னால உட்கார முடியும் அப்படின்னு சாமி உட்கார இருந்தோம், அதீன சாமி உட்காருது என்னால உட்கார முடியும் அப்படின்னு அதிகமே உட்காருங்க, காலநிலையில் தான் உட்கார முடியும்னு சொல்லா இருக்கோம். அந்த மாதிரி உட்கார்ந்து பழகப்பட்டுட்டோம்னாக்க நம்மளால நிக்க முடியாது, காலை உட்கார் மடிச்சிக்க முடியாது, உடம்பு நிமிர்ந்து உட்கார முடியாது, ஊன் போட்டுடும், உடம்பு கஷ்டப்படும். இந்த மாதிரி நம்ம சுகத்தை எதிர்பார்த்து சுகத்தை எதிர்பார்த்து பண்றதுனாலதான் நம்ம உடம்பு போயிடுது. உடம்புக்கு அதீனமா நாம இருக்கக்கூடாது, நமக்கு அதீனமா உடம்பு இருக்கணும். இது வந்து வேதாந்தத்துக்கு ஒன்றி சொல்லலை, லௌகீகத்துக்கே கொடுத்த இதுதான் சரி. எனக்கு இந்த காலம் ரொம்ப மோசமா இருக்கு, யாரு யாரை இந்த காலத்துல பாத்துக்கிறானே நமக்கு தெரிய மாட்டேன். ஒரு பிள்ளைகளோ பொங்கலோ அவாவா சுதந்திரத்தை எதிர்பார்த்துட்டு யாருமே யாரையும் பார்த்துக்கிறது இல்லை. நம்ம நம்ம நம்மளுடைய இதில் தான் இருக்கணும். திருமண சொந்தத்தை பார்த்தோம் பாருங்கோ, கஸ்கரின் பிரதிஷ்டிதாகே மகிழ்ச்சி பிரதிஷ்டிதாக திருமண அனன்யாதாரம், அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் இந்த காலத்தில். அதுக்கப்புறம் நம்ம உடம்ப நல்லா வச்சுன்னு வச்சுக்கோங்கோ, யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். இது வந்து பொதுவா லௌகிகத்துக்கு, வேதாந்தத்துக்கு பார்த்துக்கோங்க. உடம்பு எவ்வளவு போல நமக்கு அடக்கமா இருக்கோ, நமக்கு அடங்கியிருக்கோ, இந்திரியங்கள் நமக்கு அடங்கியிருக்கணும், அந்த மாதிரி உடம்பு அடங்கியிருக்கணும், பிராணம் அடங்கியிருக்கணும், மனசு அடங்கியிருக்கணும், நாக்கு அடங்கியிருக்கணும், எல்லாத்தையும் அடக்கிட்டாக்க நாம பெருமாள் கிட்ட நேரம் போயிடலாம், உபாசனம் பண்ண முடியும். அதனாலதான் இந்த உபதேசங்கள்லாம் நிறைய நமக்கு வரது. திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாளையே நினைச்சுன்று ஒரு மணி நேரம் கோயிலுக்கு போய் எடுத்துட்டு வரோம், புறப்பாடா இருந்து கோஷ்டி கேட்கிறோம், கீர்த்தம் வாங்கிக்கிறோம், நம்ம தெரிஞ்ச ஸ்தோத்திரபாடம் சொல்றோம், இந்த மாதிரிலாம் சொன்னா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கஷ்டம் தெரியாதுன்னு சொல்ற நேரத்துல எத்தனையோ அவற்றை சொல்றேன், 40 நிமிஷம் 50 நிமிஷம் காலாவது சேர்க்கிறோம். அந்த சமயத்துல ஏன் உடம்பு கஷ்டம் அடையன்னு தெரியறது இல்லை, ஏன் தொண்ட முடியாது கை முடியாது ஏதோ இருக்கும். ஆனால் இந்த உற்சாகம் இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கறது, நிறைய வாழ்க்கை நினைச்சிருக்காது. அதனால இந்த மாதிரி நாம இருக்கணும். அது இருக்கணும்னாக்க இதுக்கு உபாசனத்தெல்லாம் அனுஷ்டிக்கணும். உபாசனத்தெல்லாம் அனுஷ்டிச்சாதான் எந்திரமான் தன்னுடைய மோட்சத்தை கொடுப்பான், தன்னுடைய பிராப்திங்கிறத கொடுப்பான். இன்னைக்குதான் நான் வந்து கீதா பாஷ்யம் உபகாத்தியாயத்தில் சொல்லியிருக்கேன், அனன்யா சிந்தையம் தோமாம், அனன்யா சிந்தையம் தோமாம் என் தோமாம் சொல்லமாண்டோம். அங்க வந்து சொல்லச்ச யோகக்ஷேமம் அகாமியம் பரிபாதகே தேஜாம் பரிபாதகே அனன்யாம் சிந்தையம் தோமாம் ஏதனா அப்பரிபாதகே தேசாம் நித்யாதி யுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம். யார் அனன்ய பிரயோஜனமாக என்னையே உபாசிப்பாளோ சிந்தனை பண்ணுவாளோ அவளுக்கு நான் யோகம்
என்னுடைய பிராப்தி இதுவரையும் தான் அடையாது. யோகம்னு என்ன அர்த்தம், அப்ராப்தி பிராப்தி யோக, இதுவரையும் நம்ம அடையாதது, அதை அடையிறது சேர்க்கை. அந்த யோகம் என்னோட யோகத்தை மத் பிராப்தி ரூப யோகம். அதுக்கப்புறம் க்ஷேமம், க்ஷேமம்னு என்ன அர்த்தம், புனராவர்த்தி இல்லை அபுனராவர்த்தி, திரும்ப அதை ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம். என்னை அடைஞ்சிட்டாக்க என்கிட்ட இருந்து அவரை திருப்பி அனுப்ப மாட்டேன், அதை பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன்ற. அப்ப என்ன அர்த்தம், உபாசனம் பண்ணு, உபாசனம் பண்ணினாத்தான் நமக்கு அது கிடைக்கும். இது பெருமாளுடைய சக்தி, நாம என்னமோ எழுதிவில்லை. நம்ம எம்பெருமானம் சாய்க்கிறதோ, சூத்திரகாரன் சாய்க்கிறதோ, எழுதிக்கணும் சூத்திரகாசியோ, இதெல்லாமே இதெல்லாம் பெருமாள் சாட்சி விஷயம், இவர்கள் சாட்சி விஷயம். அது அந்த விஷயத்தினால நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி அத்தேதிகள் எல்லாம் சொல்றதற்கு பாருங்கோ, உபாசனம் பண்ண வேண்டும், பெருமாளை அனுபவிச்சுக்கிட, அல்லது ஞானம் வந்துட்டாலே போறோம், ஆனா பெருமாள் நம்ம போய் அடைஞ்சுள்ளோம். நம்ம வேற பிரம்ம விரோதின்றாவா, நம்ம தெரிஞ்சவன் பிரம்மமாவே மாறிடுவான், உபாசனமே வேண்டாம், வாக்கியார்த்த ஞானமே போறோம் அப்படின்னு அவ சொல்றார். ஏகதேசிகளோ அதையும் ஒத்துக்கல, சுகத்தையும் வேண்டாம், உபாசனம் வேண்டாம், ஒன்றும் எம்பெருமானுடைய சகோதரத்தினால் நமக்கு எல்லாம் கிடைச்சிடும்ன்றார். இதெல்லாம் தவறு, நமக்கு மோட்சம் வேணும். மோட்சம் வேணும்னாக்கா நமக்கு இங்க இருக்கிற பிடிப்பு போகணும், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகம் துக்கம் எல்லாமே நமக்கு பிடிப்பு, அந்த இதில் பிடிப்பு போயிடணும். அந்த பிடிப்பு நமக்கு போனோம்னாக்கா இந்திரிய நிகரங்கள்லாம் வந்து மனசை ஜெயிச்சு எம்பெருமான் கிட்டயே சிந்தனை நடக்கணும். அப்படிலாம் பண்ணினால்தான் எம்பெருமான் உனக்கு இருப்பான். அதனால இந்த முதல் ஸ்லோகத்தை இந்த பாதையே ஆரம்பிக்கிறார் அப்படின்னாக்க பலமான வித்யைகளுடைய சுரூபத்தெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் அனுப்பிக்கிறத பத்திலாம் சொல்லணும். அதுக்கோசரம் மோட்சம் அடையணும்ன்றதுக்கோசரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ இரண்டாவது ஸ்லோகத்துல முதல் ரெண்டு பாதம் என்ன சொல்லி, மூணாம் அத்தியாயத்துல முதல் ரெண்டு பாதம், மூணாம் பாதம் நாலாம் பாதம் என்ன சொல்றது, அதை இப்ப சாய்க்கிறார். நம்ம பயம்தான் இருக்கும், ஒண்ணுமில்லை, ஒரு ஆபீஸ் போக வேண்டியதா இருக்கு, இன்னைக்கு எனக்கு மீட்டிங் வச்சிருந்தா பிசி நான் சீர்விஷம் அவாயிவான், எனக்கு போகவே இஷ்டம் இல்லை, நாட்டை போறது என்ன பண்றது பேசிட்டு இருப்பா, என்ன சொல்லுவாளோ, ஏதோ இத்த பண்ண அத்த பண்ணா, எனக்கு கம்ப்யூட்டர் எல்லாம் தெரியாது, ஏதோ வந்துருக்கா, அதெல்லாம் பார்த்து பண்ணணும். சரி அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். நம்ம மாதிரி நம்ம உத்தியோகம் போற இடத்துல கூட நமக்கு இன்னைக்கு அவன் மேனேஜர் என்ன சொல்லுவானோ, பிரின்சிபால் என்ன சொல்லுவோம், மீதி இந்த மாதிரிலாம் மனசுல சங்கடப்படாது. அப்படி இதெல்லாம் என்னது, நம்மளுடைய ஜீவனம் அது, உத்தியோகம் கொடுத்துருக்கா, சம்பாதிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும், அதுக்காக ஏதாவது காரியங்களை போறாளே அப்படின்னு எல்லாமே நம்ம பயப்படுறோமே. இங்க வந்து மோட்சத்துக்கு நம்ம போனோம், ஆனா நம்ம தப்பு பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும், நிறைய நரகா வாப்தி வரும், சொர்க்காதிகள்லாம் கூட நமக்கு அனுகூலம் இல்லை, சொர்க்காதிகள் கூட நமக்கு அனுகூலம் இல்லை, அவிருத்த நரகா வாப்தி வருமே, இந்த நரகம்லாம் நமக்கு வராது, நரகம்லாம் நமக்கு வரக்கூடாது. அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த நரக யாத்திரைன்றது சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல, ஆத்துல உட்கார்ந்து இருக்கும், நமக்கு பிடிக்காத இடத்துல உட்கார்ந்து இருக்கும், நம்ம ஆண்ல பொதுவாக நமக்கு பிடிக்காத இடம், அந்த உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல அந்த சூழ்நிலை அங்க இருக்கிற மனுஷியார் அவ பேசுறது இதெல்லாம் கேட்க 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 ஊசி மேல நிக்கிற மாதிரி இருக்கும், எப்படா இங்கன்னு கிளம்புவோம்னு தோணும். ஏதாவது ஒரு இடத்துல அனுபவிக்கணும், ஒரு புருஷன் படுத்த தன்னுடைய அங்கனுக்கு என்ன தோணும், சீக்கிரம் ஓடி போய் மாட்டோம் அப்படின்னு தோணலாம், படுத்திட்டே இருக்கா புருஷன், ஏன் இப்படி நடக்கிறேன் படுத்துறேன்னு அப்படின்னு பர்த்தாவுக்கு தோணும், குழந்தைகளை நாம படுத்தினா அது மாதிரி தோணும், ஒரு மாட்டு பொண்ணை படுத்தினா அப்படி தோணும், இந்த மாதிரி நடக்க வேண்டும் கஷ்டம். அதனால
இடங்களை விட்டுட்டு விலகி போனோம் அப்ப எல்லாரும் நாம அந்த மாதிரிதான் இந்த கஷ்டங்கள் சொர்க்கத்திலையும் சொல்லியம் சொர்க்கம் கூட நமக்கு அப்படிப்பட்டதுதான் ஏன்னா நம்ம சொர்க்கத்தை கூட அப்படிதான் அனுபவிக்கணும் சொர்க்கேபி பாதபீதஸ்ய கிரைஷ்ணோர் நாசினர் பூலோகத்துவத்தம் போயிட்டான் அங்க போனா கூட சரி ஐயோ எப்ப போனோம் கீழே போயிடுவாளா கீழே அமைச்சிருவாளே அமைச்சிருவாளே எனக்கு நேரம்னு வச்சுக்கோங்கோ அனுபவிக்க முடியாது சொர்க்கத்தை எல்லாமே அப்படித்தான் இந்த சம்சார பந்தத்தில் இருக்கிற பயணம் அதனால சொர்க்கமும் எல்லாமே நரகத்துடன் பயம் 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 தான் நமக்கு எல்லாத்தையும் இது பண்றது தைரியம்ன்றது நமக்கு கிடையாது எந்த ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதை பார்த்தாலும் நமக்கு பயம் வந்துடுறது அதனால இந்த நரக யாதனைகள்ல இருந்து நம்ம விடுபடணும் நம்ம விடுபடணும் அதுக்கோதனா நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டு இருக்கோம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நரகம் அந்த நரகமானது நமக்கு கூடாது நம்ம மாட்டிக்க கூடாது அதுதான் நம்மளுடைய சிந்தனை இருக்கிறது அதனாலதான் ஏன் சொர்க்கத்துக்கு ஒருத்தம் போறோம் போச்சு எப்படி இந்த உடம்ப ஒத்துறோம் அதுக்கப்புறம் கலந்துரும் பித்ரியானம் ஜூமயானம்ன்ற அங்கேருந்து போனாக்க அங்க போய் சொர்க்கத்துக்கு கொஞ்ச நாள் அனுபவிச்சான் சொர்க்கம் முடிஞ்சு போச்சு திருப்பி தான் பண்ண கர்மாக்களை அனுபவிக்கணும் அப்படின்னு அங்கேருந்து இறங்க ஆரம்பிக்கிறான் இறங்க ஆரம்பிக்கிச்ச எப்படி எப்படி இருந்தோம் வைராகிய பாதத்தை பார்த்தோம் அந்த அர்த்தம் தான் இதெல்லாம் இறங்கச்சினவங்க என்னென்ன தோன்றது எவ்வளவு உபதிரவங்கள்லாம் நமக்கு இருக்கு ஆகாசம் உப்புமா ஆரம் ஆகாசம் சாதிருஷ்யம் அச்சேதன மாதிரி இருக்கானா அப்புறம் கடைசியில் என்ன சொன்னோம் தானியங்களா மாறிடலாம் தானியங்களை மாறினோம்னு வச்சுக்கோங்க அது என்ன பண்றது அந்த தானியங்கள்லாம் அது அதை எவனவத்தும் சாப்பிட்றான் அவன் சாப்பிட்றையே சாப்பிட்றான் அதோட கடைசியில ரேதஸா மாறுது அதோட ஸ்திரீ கிட்ட போய் சேர்றான் ஸ்திரீனுடைய கர்ப்பத்துல போய் சேர்றான் கர்ப்பத்துல இருந்து வெளில வரான் எத்தனை கஷ்டங்கள் இந்த மாதிரி நரக வேதனை அது ஒரு துக்கம் பித்ருயானம் அது ஒரு துக்கம் பித்ருயானம்னாக்க சுர்காதிகள் போற வழி அங்கே திரும்பி வருவது அச்சேதன பிராயமா வராது வந்து சேர்ந்த உடனேதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரீர உற்பத்தி வருது அதன் பிறகு வெளில வந்துருக்கான் பிறந்திருந்தான் பிறந்த அண்ணில இருந்து அழுதுண்டேதான் பிறந்திருக்கு வந்தேன் எனக்கு தெரிஞ்சு அழுதுண்டே போறது என்ன ஐயோ இந்த சம்சாரத்தை மாட்டி போறேன் அழுதுண்டே பிறந்திருக்கான் போகச்சேவன் அழுதுண்டே போறான் ஐயோ இந்த சம்சாரத்தை விட்டு தேட போறேன் அழுதுட்டு போறான் ஆனா எவ்வளவு கஷ்டம் அது எப்பேற்பட்ட வேதனை இந்த மாதிரி வேதனைகள்லாம் நமக்கு எல்லாம் வேண்டாமே அதுலேருந்து விலகணும் தானே ஆசைப்படுவான் அப்படி பயந்தான்னாக்க அந்த இது பிறகு எதுல ஆசை இருந்தது இந்த லௌகிக சுகங்கள் லௌகிக சுகங்கள்ல இருந்த ஆசைய எப்ப அவனுக்கு வெறுப்பு வந்துருக்கு அனுபவிக்க அனுபவிக்க நமக்கே தெரியும் இந்த வயசான கழவர்கள் எல்லாம் பேசப்படுறோம் சின்ன வயசுல ஆடாத ஆட ஆழ்வான் எல்லாத்தையும் இருபத்தெட்டு வயதுல என்ன கல்யாணமோ என்ன குடும்பமோ அரைவத்து மாற்றி விட்டேன் ஏன் அதை கல்யாணம் முடிச்சு சொல்றதானே அப்ப சொல்ல மாட்டேன் எல்லாம் முடிஞ்சு ஓங்கி போன உடனே 80 வயசுல அந்த வார்த்தையை சொல்றாவோ ஐயோ இதை மாதிரி நம்ம மாற்றி மாற்றி விட்டுறேன் நேரத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அது தவறு அது தவறு எப்பொழுதும் ஒரு இடம் இல்லை இருக்கணும் நமக்கு பெருமாள் கொடுத்த ஜீவன் ஒரு கிருஷ்ணி கிடைக்கிறது எவ்வளவு பாக்கியம் ஒரு குழந்தைகள் பிறக்கிறது எவ்வளவு பாக்கியம் ஆனால் அதுவே ஜீவன் இல்லை எந்திரமானுடைய திருவடிவாரத்துல நம்ம சேரணும் அதுக்கு வேண்டியத கிரகிணியோட சேர்ந்த காரியங்கள் பண்ணுவோம் தர்ம பிரஜாவிற்கின்றது நம்ம சுரூபம் ஒரு குழந்தை பிறக்கிற என்ன அவளுக்கு அது கெட்ட பேர் அது சாஸ்திரக்காராக வைக்கிறா குழந்தை கத்துக்கோங்கோ தள்ளி போடாதீங்கோ
அது வந்து ஈஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நினைக்கிறது அப்படிங்கிறாங்க. அதனால நம்மளும் அனுபவிங்கோ, எல்லாம் பகவதர்ப்பணமா பண்ணுங்கோ. ஒன்பதாவது அத்தியாயத்தில் சொல்றாரு சுவாமி பெருமாள், இக்கருஷி எதாசி எதோ என்ன எத்தனை பண்றியோ அத்தனை தக்கு உஷ்ணம் அதர்ப்பணம், என்ன எனக்கு அர்ப்பணிச்சிடும் அப்படின்னு பார்க்கிறார். அதனால அந்த மாதிரி இருக்கணும் எல்லாருமே. ஆகவே பெருமாள் பணமா பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு லோகமே ஒரு சுகமா இருக்கும். எனக்கு இருக்கு, நேற்று கூட கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்ன பாருங்க, எனக்கு என்ன பொறுத்த வரையும் ஆனந்தமா போறது. தேவியன் தன்னை பற்றி சொல்லிக்கிறார், அங்கேயே சுதாம் புசத்தியம் சுதாம், அது இல்லை தூதேதர பார்வந்திர ஆகும் நீதா சுகம் வாசராக, என் நாளெல்லாம் சுகமா போச்சு அப்படிங்கிறார். சுகமா போறது அறியனுடையது நான் சொல்றேன், எனக்கு எத்தனை மனதில் கஷ்டம் இருந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. கஷ்டம் வரும் வந்துட்டு போட்டுமே என்ன ஆகிடும், என்ன யாரா வெயிலான்றா நன்னா வெயிலும்னு அப்புறமா பார்த்துக்கிறேன். என்ன பாபம் சபந்தம் அடிக்கிறது, என்ன ஒருத்தர் கஷ்டம் என்னுடைய பாபம் அவளுக்கு போயிடும், அவ பண்ண புண்ணியம் எனக்கு வந்துடுமா. சபதாக்கிடம் புண்ணியம் சப்யமானம் உப்பை தப்பு சுவாமி எழுதி விசாரிக்கிறார் சொல்லிட்டு விஜயானார்கள் நன்னா வெய்யட்டும், வெய்ய வெய்ய பாபம் குறையும் புண்ணியம் சேரும் நல்ல புத்தி வரும். இந்த உடம்பு தானே வெய்யலாம், என்ன வாழால வெய்ய முடியாது, என் உடம்பத்தான் வெய்ய முடியும். அதனால அதை பத்தி நான் இருக்கவும் பண்ணும். அதனால என்னுடைய மூணு கீதா பாஷ்யம், ஒரு தாராவளி, ஒரு தீபம், ஆனந்தமான ஒரு பாதுகாப்பு சொந்த, இது எல்லாம் சேர்ந்து குறைஞ்ச பட்சம் 4.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுறது. 1 மணி நேரம் மத்தியானம் டைம் படித்தா தூங்கிடுவேன். என் கிரகம் என்ன தெளிவு பண்ற அப்புறம் என்ன செய்யற என்ன ஆக்கு நீயும் நேற்று பவுண்டரி ஆசிரமத்துல வசதியாச்சோட சாப்பிட போறான்னு கேட்டேன். பரவாயில்ல விட்டு பெரிய சுவாமி குமார் இப்ப இருக்கிற சுவாமியுடைய பூர்வாசம் பண்ணினார். நான் சொன்னேன் எனக்கு நாக்கு நீளம், அவர் வந்து வெறும் பிறப்பு சாதம் கரண சாதம் சாப்பிட முடியறான் சாதம், என்னால் அதெல்லாம் முடியாது, அப்படியே எனக்கு குழம்பு சாப்பிட முடியும் கரண்பு சாதம் வேணும் அது உடம்பு சாப்பிடு. அந்த மாதிரிதான் திருமால் ஒரு பொருள் வைக்கல பிரேமனுடைய அவன அவனுடைய திருவடி வாரத்தை வந்து உட்கார்ந்து விட்டான். அதனால நமக்கு நன்னாவே பொழுது போறது ஆனந்தமா இருக்கும். நாமும் இந்த ஆனந்தத்தை கொடுத்துருக்கேன் பெருமாள் இருக்காது, நமக்கு என்ன குறை, வேற என்ன வேணும், நமக்கு இந்த சுகந்தான வேணும். அதனால இந்த மாதிரி ஜீவனத்தை கடத்தின்னு போங்கோ. நான் பெருமையா சொல்றேன் இந்த விஷயத்த, எனக்கு நான் இருக்கேன் இந்த சுகம் போறோம். இந்த காலம் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், சுருக்ஷ பாத்துல அவன் நல்ல பேரோட பேரம் பேத்திகள்லாம் நல்லாயிடும், அவள்லாம் சௌபாகியா தெரியா நல்லா இருக்கணும் வைத்தாலே போறோம், அந்த சுகத்துல போறோம். அதனால இந்த மாதிரி சிந்தனையில இருந்தோம் இருந்தா அடுத்த இதை வந்து வைராகிய பாகத்தினுடைய அர்த்தம் நம்மளுடைய சுருபத்திறனையும் பண்ணணும். அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் இந்த சம்சாரத்துல மாற்றினதுனால ஆந்தையாக எனக்கு ஜீவனம் இல்லை, ஆந்தையாக என் ஜீவனத்துக்கு சககரிக்க வந்திருக்கா, அவளை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தேவதையும் பயக்கிறார் பிரபாவ ரக்ஷாதிகாரமோ விவசாயிகாரமோ, அது பயக்கிச்ச ஒரு பிரபன்னன் தன்னுடைய தாயார் தோப்பினார் தன்னுடைய கிருஹிணி தன்னுடைய குழந்தைகள் இவாளெல்லாம் ரட்சிக்க வேண்டியது அவருடைய சுரூபம் கடமை. அதனால சில கவனமா இருப்போம், கவனமா இருப்போம். ஏன் கவனமா இருப்போம்னு என் குழந்தைக்கு சாப்பிட பிடிக்குமே அப்படின்னா ஆசிரமத்துக்கு போனா பட்சம் வாங்கிட்டு வருவேன், பழங்க வாங்கி தருவேன், பழங்கு கொடுத்த ராமன் வாங்கிடுவேன். எதையோ கொண்டு வந்தோம்னாக்கா அந்த குழந்தைகள் திருப்தியோ சாப்பிடணும் இல்லையா, அது மாதிரி பணம் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. எங்கேயோ சுவாசத்துக்கு போறோம் பணம் கொடுக்குறோம் அதை வாங்கிடுறோம் வாங்கி இது பண்றோம், எதுக்கு அப்படின்னாக்கா இந்த இவளை ரட்சிக்கணுமே. சில பேர் பொய் செஞ்சு சம்பாதிப்பா, சில பேர் கொஞ்சம் ஏமாத்துவோம் சில நேரத்தில். அதெல்லாம் என்னன்னா பித்தை எடுத்தாவது திருடியாவது தாயார் ரட்சிக்கணும். ஏன்னா இது சுரூபம் பிரபன்னனுக்கு முடிஞ்ச பர்யந்தம் தர்ம மார்க்கத்தில் போகும், சில சமயத்தில் பொய் சொல்றோம். ஏன்னா இது என்ன போய் அப்படின்னு அவளை ஏமாத்துறது இல்லை, அப்பா அம்மாவை ரட்சிக்கணும் அதுக்கு பணம் இல்லை, அதுக்கு ஒரு சில தப்பு சொல்லணும்,
சின்ன சின்ன தப்பு பண்ணவுடனே அதை பெருசுபடுத்தக்கூடாது. அது அப்படி சொல்லாம சுவாமி ஏதாவது கவனமா இருந்தா அதை பெருசுபடுத்தக்கூடாதுன்னு படிச்சுட்டாரு. காரணம் என்னன்னாக்கா அந்த ரக்ஷணம்ன்றது நமக்கு சுரூபம் அது. அதனால என் கிரகணியை ரட்சிக்கிறதோ பர்த்தாவை ரட்சிக்கிறதோ நம்ம சுரூபம். எல்லாருக்கும் நம்ம எல்லாம் சொன்னா அது பண்ணி விட்டோம், ஆச்சாரியாக பண்ணி வச்சுட்டேன், அதோட பலன் என்ன அப்படின்னாக்கா நாம எப்பொழுதுமே அந்த ஆச்சாரியாலையும் பெருமாளையும் நினைச்சுட்டு நல்ல பொழுதா போகணும். அதுல சில சுகங்கள் கிடைக்கும், சில துக்கங்கள் கிடைக்கும், அதை அத்தனையும் தெரிஞ்சுப்படுத்தாது. தெரிஞ்சுப்படுத்தாம எந்திரமான நினைச்சுட்டாக்கா நம்ம சுரூப தெரிஞ்சு ஒரு வைராக்கியம் வரும். எதிர வைராக்கியம் லௌகீக சொந்தங்கள்லாம் நீச்சமானது கீழானது, ஏதோ தேக யாத்திரைக்கு சாப்பிடணும், ஆத்ம யாத்திரைக்கு பெருமாள் நினைந்தோ, தேக யாத்திரைக்கு சம்பாத்தியம் சாப்பிடுறது, கிரகிணியோட சேர்ந்திருக்கிறது, குழந்தைகளை போல உரையாடுறது, அதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கறது, அது தேக யாத்திரை. அதையும் அனுபவிக்கோ பகவான் நம்ம கொடுத்திருக்கான். அந்த மாதிரி இவங்க விஷயங்க மகான் அவன் வந்து குழந்தை என்ன பண்ணுமா குழந்தை விளையாடணும்னு ஆசைப்படுமா சுவாமி ராத்திரி அம்சேர பர்யந்தம் யாருமேலையும் படமாட்டார். ராத்திரி அம்சேன் கிட்ட அதன் பிறகு 8 மணிக்கு சேர்க்காதுக்கு மேல அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் யார் வேலையும் படமாட்டார். அது அதாவது சீலாட வாழலாம் முன்னாடி பரியந்தம் அது உள்ள போனா பிரசாரம் பண்ணி விட்டு கேட்காது விட்டு எல்லாம் பண்ணிடுவோம். சுவாமி தீர்த்தாம அங்கே பரியந்தம் மேல விட மாட்டோம், ஒண்ணு விட தொடவே கூடாது, மேலப்படக்கூடாது. ஒரு நாள் என்னாச்சு தீர்த்தம் விட்டு எல்லாம் ஆயிடுச்சு, இது போகணும் வந்து சிறுநீர் கழிக்கணும் இவன் போகணும். அதுக்கு சுவாமிக்கு முடியல. அப்ப சுவாமி என்ன நினைக்கிறீங்க ஒரு கொம்பு வச்சிருந்தார், அந்த கொம்பை பிடிச்சிருந்து எங்கிட்ட என்ன கூப்பிட்டார், உடையே வா மேலப்படாத நான் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ அந்த சுழலை என்ன தாங்கிடுச்சு அப்ப பரவாயில்ல நான் விழாத நான் விழாத புரிஞ்சு நிலப்படக்கூடாது. அடல் சாட்சியா அப்படியே கொம்ப பிடிச்சு நடந்து வந்து அல்பதங்க போயிட்டு கைகால நின்று வாயை கும்பிடிச்சுட்டு அதே மாதிரி மெதுவாக வந்து உட்காந்துட்டேன். அந்த ஆச்சாரத்திற நிஷ்டா இருக்கு பாருங்கோ அது அவரை ரட்சிச்சுது. சுவாமியை கே வேலை இன்னும் பண்ணல அப்படி வந்து உட்காந்துட்டேன். என்னை வாழலாம் நெருப்பா இருந்தா அவளுக்கு பிடிக்கலையா வந்ததுக்கு அவளுக்கும் சாப்பிட பிடிக்கும், அவளுக்கும் குழந்தைகளை பிடிக்கும், எங்கெல்லாம் பிள்ளைங்க அதெல்லாம் பார்த்தாரு சுவாமி எப்ப போனாலும் சரி பணம் எல்லாம் கேட்பார். அந்த மாதிரி மகான்கள் எதுக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் எல்லாருமே இந்த குழந்தைகள் அனுபவிக்கணும். அந்த மாதிரி கிரகிணி அந்த மாதிரி பேரன் பேத்திகள் எல்லாம் நமக்கு திருமால் கொடுத்த ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் பகவதற்பணமாக அனுபவிப்போம். இதுதான் வைராக்கிய நிஷ்டா. வைராக்கியம் ஒரேடியா அவகிட்டே விழுந்துட வேண்டாம், அவளை எவ்வளவு தூக்கணுமோ அவளை கொண்டா இருக்கோம், அதுக்கோசரம் பெருமாள் இல்லைன்னு சொல்றோம். பெருமாளையே கட்டி பெருமாள் கொடுத்த ஐஸ்வர்யங்கள் பெருமாள் கொடுத்த ஐஸ்வர்யத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த சிந்தனையில இருக்கணும். இது முதல் பாதத்தினுடைய சுரூபம். அடுத்த பாதம் இரண்டாவது பாதம் உபயோகிங்க பாதம் அது என்ன நான் இப்ப சொல்லல சாதாரண வைக்கிற விஷயம் இதெல்லாம். ரெண்டாவது பாதம் என்னன்னாக்கா அப்படி ஒரு லௌகிக விஷயங்கள்ல வைராக்கியம் வந்திருக்கு. அப்பனை எதுல ராக வரணும் அப்படின்னா எம்பெருமான்ட்டு வரணும். எம்பெருமான்ட்டு ராகம்னா என்னது அப்படின்னா இத நம்மாழ்வார் பராசரப்பட்ட ஸ்ரீரங்கராஜஸ்தோத்திர ரிஷிம் ஜுஷாமிகே கிருஷ்ண கிருஷ்ணா தத்தோதித்தம் எனக்கு பிடிச்சது அந்த ஒரு வரி தான் தெரியும், நீங்க தெரியாது அந்த ஒரு வரி போறோம். ரிஷிம் ஜுஷாமகி ரிஷி எந்த ரிஷி நம்மாழ்வார் ஜுஷாமகி அனந்தபுரம் அவர் நினைச்சு ஏன்னா கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விவோதித்தம் கிருஷ்ண திருஷ்ணா கிருஷ்ணன் கிட்டையே பிடித்து
பிடிப்பு கஷ்டங்கிட்டே பிடிப்பு அந்த நம்மாழ்வாருக்கு. நம்மாழ்வாருக்கு மனசு கஷ்டமா? கிருஷ்ணன் பரமபதி தான் பரமபதி, தப்பா சொல்லிட்டேன். திருநாள் பிரமாள் வந்து தன்னை தன்னடி சோதிக்கு போயிட்டு வரோ. அந்த அந்த சேர்ந்து 40 வருஷமோ 42 வருஷமோ இல்லை நாள் கணக்கோ தெரியாது. அதனால நம்மாழ்வார் அவதரிச்சுட்டார். மனசு எழுந்திருத்தான், ஐயோ நான் இல்லையே சேவர்களுக்கு எழுதியாரு பெருமாள், நான் பிறந்த இத்தனால் கூட எழுதிட்டாரு. அந்த மாதிரி கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் கிருஷ்ணனை பத்தியே சுவாமி யோசிகன் தன்னை பத்தி சொல்லிக்கிறார். அத்தனமா சொல்ற தன்னை பத்தி காவியேஷு கோமலதி ஏவோ வயமேகமானே கிருஷ்ண தக்கேஷு கற்கசதிஜோ வயமேகமானே சாந்திரிச்சுதியோ வயமேகமானே கிருஷ்ணே நிவேசிததியோ வயமேகமானே சுவாமி சாய்க்கிறார். வந்து காவியங்கள் காவியம் படிச்சா மனசுக்கு மென்மை உண்டுமா? அதனால காவியங்கள்ல கோமலமான ஞானம், கோமலம்னாக்க மிருதுன்னு மென்மையா இருக்கிறது. கோமலாங்கி கோமலவள்ளி தாயார் அப்படின்னு சொல்றோம் பாருங்கோ, கோமலம் அழகான மிருதுவான திருமேனி, மிருதுவான ஹயம், அந்த மாதிரி எனக்கு மனசு வந்துருத்தோம் புத்தி. ஏன்னா நான் காவியத்தை அப்படி என்னன்னு அனுபவிச்சிருக்கேன், எழுதி பார்க்கிறேன். அப்புறம் தர்க்கேஷு கர்க்கசதியோ தர்க்கோணம் வந்துருத்தனா போறோம் ஒட்டி எடுத்துருவேன். அப்படிப்பட்ட தர்க்கம் ஞானம் எனக்கு கர்க்கசதியாக அப்படி சண்டை போடுவேன், வாதம் பண்ணுவேன், அப்படிப்பட்ட ஞானம் ஆக்கே அப்படிங்கிற. அப்புறம் தந்திரம் நிச்சயதியோ பயமேவ நான் தந்திரங்கள் இருக்கே, தந்திரம்னா ரெண்டு விதம், மீமாம்சா நியாயம் வேதாந்தம்லாம் தந்திரம்னு சொல்லுவா, அதுவும் மீமாம்சா நியாயம் இருக்கு. அல்லது தந்திரம்னாக்க ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரம் பகவத் சாஸ்திரம், அதிலெல்லாம் நிர்ணயாத்மகமான ஞானம் எனக்கு தான். மீமாம்சிக்கும் பலன் மீமா நிர்ணயாத்மகம் ஞானம் நிச்சயதியாக. பகவத் சாஸ்திரம் இருக்கே ஸ்ரீ பஞ்சராத்திரம், அதுவும் நிச்சிதமான நிர்ணயம். என்ன நிர்ணயம்? எந்திரமானே கதி பஞ்சகால பராயணாலா இருக்கணும் அது. அதெல்லாம் எனக்கு நிச்சய ரூபமான ஞானம் நமக்கு தான் இருக்க, வேறு யாருக்கு இல்லைன்ட்டு பேச்சு தன்னை. கடவையில சொல்றேன், கிருஷ்ணே நிவேசிதியோ பயமேவ நான்கி, கிருஷ்ணன் கிட்ட மனசு சரித்திரவன் நிவேசிதியா என் புத்தி இந்திரியம் மனசு அத்து இது எல்லாம் அவங்ககிட்டயே இருக்கு. தன்னை பத்தி கிருஷ்ண திருஷ்ணா சுத்தமா நம்ம அப்படி இருந்தேரோ அப்படியே இருக்கார் சுவாமி, அந்த மாதிரி இருக்கார் சுவாமி. அதனால சாமான்யமான இது இல்லை இது. அதனால கிருஷ்ண திருஷ்ணாவான் இது. இந்த கிருஷ்ண திருஷ்ணங்க சாமான்யமானது இல்லது, அதாவது கிருஷ்ணனாகிற ஒரு அமிர்தம், அந்த அமிர்தமான ஒரு சாகரம், அந்த சாகரம் இருக்கே அது அல்லால குறையாது. கிருஷ்ணனாகிற ஒரு அமிர்தம் அது அல்லால எவ்வளவு எடுத்தாலும் குறையாது பூர்ணம். அப்படிப்பட்ட பகவான் கிட்ட மனச அதிலேயே திருத்தணும், அதிலேயே திருத்தணும். வசந்த காஷ்ட பெருமாளுடைய அனுபவத்துல போறது அதுதான் நமக்கு வேணும், அதுதான் கிருஷ்ண. இதுல அதுல நமக்கு என்ன ஆகணும் தெரியுமா அப்படின்னா கல்யாணம் மாதிரி ஆயிடணுமா நமக்கு. இந்த ரெண்டு பாதத்து முதல் பாதத்துல நம்மளுடைய வைராக்கியம், இரண்டாவது பாதத்துல நமக்கு ஒரு திருஷ்ணா உண்டாகணும். திருஷ்ணான்னா ஒரு தாகம் ஆசை வெறி உண்டாகணும். அந்த திருஷ்ணானது ஸ்ரீலிங்கம், அந்த ஸ்ரீலிங்கம் ஆனது பொம்னாட்டி, அதுவும் திராட்சி ரூபம் தான். அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவோம் தெரியுமா, பெருமாள்கிட்ட சேர்த்து விட்டுணுமா, கல்யாணம் பண்ணி வச்சுருந்தோமா. அதுதான் இந்த முதல் ரெண்டு பாதமும் பண்றது. அந்த மாதிரி பெருமாள்கிட்ட கல்யாணம் ஆரம்பி அழிச்சோம்னாக்கா நமக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். என்ன அர்த்தம்? நம்மளையே கல்யாணம் பண்ணிட்டே பெருமாள், ஏன்னா ஆத்ம விவாகம் பேருது, சரணாகதி பக்தி பக்தி இதெல்லாம் ஆத்ம விவாகம் பேரு. நமக்கெல்லாம் ஆத்மாவுக்கு பெருமாள்கிட்ட விவாகம் ஆகுது. மிருதுமே அதராகி சாரு வம்சநாளாக முகட்டாலம் மயூர் சமாளாக.
हरिनीलशिला विभंग नीला प्रतिभास्वं तो ममांतिम प्रयाणे गोपाल சரி சுவாமி சாய்க்கிறார் என்ன அழகான பிரம்மாவுடைய ரூபம், நான் கலம்பச்ச அந்திம பிரயாணத்துல அவன் ரூபந்தான் இருக்கணும், அவனையே அடையணும், அப்ப ஒன்றும் இல்லை எப்பொழுதுமே அப்படின்னு அர்த்தம். எம்பன் ரேசிங் அப்படிதான் இருந்தது, கிருஷ்ணை நிவேசதியா அந்த மாதிரி நமக்கு இருக்கணும், அந்த சிந்தனையிலேயே போறதுனால பெருமாள் நமக்கு விவாகம் ஆகணும், அந்த விவாகம் நமக்கு கிருஷ்ணா இருந்தாதான் வரும். அது இப்படி இந்த ரெண்டு பாதத்தினாலையும் வைராக்கிய பாதம் என்ன, அந்த மாதிரி உபயலிங்க பாதம் என்ன, அதாவது பகவான் எப்படிப்பட்டவன், கல்யாணிக்கு தானன், அனந்த கல்யாண குணங்களோட எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறவன், திருக்கல்யாண குணங்கள் அவ்வளவு இருக்கு, அப்படிப்பட்ட திருக்கல்யாணங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு எப்படி கிருஷ்ண உண்டாகுமோ பெருமாள் கிட்ட பிடித்து அந்த மாதிரி சுவாமி சாட்சியார் சொல்றாரு. இந்த ரெண்டாவது பாதத்தை முதல் பாதத்தினால லௌகிக விஷயங்கள்ல வைராக்கியத்தை ஒன்று பண்ணிவிட்டேன், ஆத்ம விஷயத்திலையோ நமக்கு என்ன பண்ண அப்படின்னாக்கா பெருமாள் விஷயத்துல கிருஷ்ணா அந்த எப்படி உண்டாகுமோ அந்த மாதிரி ஒரு கல்யாணமே அழுத்தான் கிருஷ்ணைக்கும் நமக்கு உண்டான கிருஷ்ணா அதுக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் ஆத்ம விவாகம் சரணாகி பண்றோம் பெருமாளையே கத்தியின் அடையிற அளவுக்கு ஒரு வெறி வருது பாருங்கோ அதை கணக்கி விடுறது. பெருமாளை பத்தி சொல்ல 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 பெருமாளை பத்தி கேட்க கேட்க மனசு அப்படியே லயிக்கணும் லயிக்கணும் அப்படியே அங்க நேரம் ஒண்ணும் கிருஷ்ணன் வந்து இப்படி எப்படி விளையாடலாம் கிருஷ்ணனுடைய சேஷ்டைகள் எது அப்படின்னு கேட்டா உடனே என்ன தோணணும், நாம முன்னாடி கிருஷ்ணன் விளையாடணும், பாகவதம் சொன்னாக்கா அவன் கிருஷ்ணன் விளையாடுறத கேட்கணும், அந்த மாதிரி சொல்லணும், அந்த மாதிரி கேட்கணும், அதை அனுபவிச்சு கேட்க வேண்டாமா, அனுபவிச்சு சொல்ல வேண்டாம், அது அனுபவிச்சு சொல்றதுன்றது சில பேர் தாங்கணும், அப்படி ஆனந்தப்படணும். குலசேகர பெருமாளை பத்தி நமக்கு தெரியும், குலசேகர ஆழ்வார் சிவந்திராமாயணம் சேர் சென்று கேட்க உடனே சைன்யத்தை சுத்தம் பண்ண சொல்லிட்டேனா ராவணன் தூக்கி போயிட்டானா பெருமாள் போய் பெருமாள் உபகாரம் பண்ணணும்னு சைன்யத்தை சுத்தம் பண்ண சொல்றேன் என்ன அப்படி ஒரு ஈடுபாடு. இதுல சுந்தரகாமன் சரி கிச்ச வரும் அனுமான் பார்க்கிற ராட்சசிகள் எல்லாம் படுத்தரா ராவணனும் வந்து படுத்தரா பிராட்டிய அழகா பிராட்டி ஜெயன் மாதா அவ அழகா அவ அழகத பார்த்த உடனே அனுமனுக்கு மனசு கஷ்டப்படுறது, எது சீதாக்கு துக்கா இருக்கா காலோகி துரதிக்கிரமா சீத திராட்சி கூட கஷ்ட துக்கத்தினால கஷ்டப்பட்டு இருக்கான்னாக்கா என்ன சர்வ அவன் சர்வ ஐஸ்வர்ய சாதனை ஆனந்தத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறவோ அப்படிப்பட்டவங்க கூட கஷ்டப்படும்படியா பண்ணிவிடுத்தேது. இந்த ராட்சசின் பலி இந்த ராட்சசன் ராட்சசிகள் இப்படி பண்றாரு அவர் ரொம்ப கஷ்டப்படுறார், இவோ கஷ்டப்படுறா பார்த்தாக்கா அவன் அழகத கேட்டாக்கா அப்படியே மனது தபிக்கிறதும் அனுமாருக்கு இந்த கட்டத்தை நீங்க செய்வீங்களோ உங்களுக்கு கண்ண ஜலவரலன்னு வச்சுக்கோ, கண்ண ஜலவரலன்னாக்கா உங்களுக்கு இதயம் இல்லைன்னு அர்த்தம், எனக்கும் அப்படித்தான் யாருக்கும் அப்படித்தான் அது அவ்வளவு கஷ்டம். சம்பு ராமாயணம் ஒன்று கந்தம் அதுல போஜராஜன் எழுதலாம் சம்பு ராமாயண சம்பு போஜ சம்புன்னு சொல்லுவார், அதுல அவன் எழுதுறான் இந்த மாதிரி ராமன் கஷ்டப்படுறது சீதாத்ராஜி கஷ்டப்படுறதெல்லாம் வால்மீகி வால்மீகி அப்படி எழுதிட்டாரு அவருக்கு எதையுமே இல்லையா, வால்மீக ஜென்மை வால்மீக ஜென்ம முனிரேவ கடோர சேதாக வல்மீகத்தை அதாவது வலை அதிலிருந்து உண்டானவர் வால்மீகி அவருடைய அந்த முனிவர் இருக்கிற வால்மீகி முனிவர் அவருடைய மனசு இருக்க ரொம்ப கடினமானது ரொம்ப கடோரமானது அது இனி எப்படி எழுத முடிஞ்சது பெருமாளுடைய துக்கத்தை எப்படி எழுதுறா
பிராட்டிகளுடைய துக்கத்தை எப்படி எழுதுறான், அவன் எப்படி எழுத முடிஞ்சது அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். இவ்வளவு கஷ்டமா? அதனால எதுக்கு வரும் இந்த மாதிரி மனசு லயிக்கணும். அப்படியே கிருஷ்ணன் நேர வந்து விளையாடணும், கிருஷ்ணன் நேர வந்து நம்ம எதிர வந்து விளையாடணும். வரதாச்சார சுவாமி எல்லாம் கிருஷ்ணராமன் சேவிப்பார், நான் பார்த்துருக்கேன். அந்த சுந்தரகாண்ட வந்து சீதாராம கேட்க அழுவாவா, அழுவா பிராட்சியாளே பிராட்சிய. அந்த மாதிரி நமக்கு அப்படி ஒரு ஈடுபாடு இருக்கணும். பிரமாணிட்ட தாரதாரியா வர வேண்டாம், பிரமாண பத்தி சொல்லச்சு ஆனந்த பாஷ் போவாங்க. அவ கஷ்டப்படுறத கேட்டாக்க அது மாதிரி போனாங்க. அந்த மாதிரி பாகவதால் கட்ட பிரசாத அவருடைய திருத்தத்தான் கேட்கச்ச, அந்த மாதிரி நிருசிம்மன் ஹாவி பகிர்ச்ச சினிமா பார்ப்போம் நாங்கள். இந்த பிரஷ்ட பிரஷ்லாதா அதுல நிருசிம்ம அவதாரத்தை பார்த்தா நீங்க மாமனார் எழுவர், எங்க மாமனார் எழுவர். அவர் டிவியே கிடையாது, டிவி வந்துட்டோம்னா ஊரெல்லாம் பேசிட்டுட்டேன் சினிமாவை ஆத்திக்கே கொண்டு வந்துட்டா, ஆத்திக்கே கொண்டு வந்துட்டான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பக்த பிரஷ்லாதை பார்த்தேன் ஒரு வாட்டி, அந்த ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நிருசிம்மன் தொடர்ந்து அந்த நிருசிம்மனுடைய காட்சி வரும், அதை பார்க்கட்டு அழுவ இருக்கு மாமனார். எனக்கு அழுவ வந்திருக்கு, இந்த விஷயமே அழுவோம். ஏன்னா பிரஷ்லாதம் கஷ்டப்படுத்தாலும் அழுவோம், நிருசிம்மனை பார்த்தா அவ்வளவு ஆனந்தம் வரும், ஆனந்த பாஷம் வரும். எப்பேற்பட்ட இது இந்த மாதிரி சிந்தனை வரணும். அந்த கிருஷ்ணா அது வந்ததுன்னாக்கா பெருமாளோட நம்ம கல்யாணம் எடுத்து நிற்கணும். இந்த கிருஷ்ணைக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் இருக்குன்னு பெருமாள் யாரையுமே விட்டு பிரிய மாட்டார், பெருமாள் யாரையுமே விட்டு பிரிய மாட்டார். கல்யாணம் இருக்குன்னா அதுவும் நம்மளதான் எதிர்பார்த்துருக்கார். அவர் நம்முடைய கிருஷ்ணையே அவர் கிடைச்சிருக்கா தன்னைத்தானே குடிச்சு போயிட்டே இருக்கார் பெருமாள். நான் உங்கள்தான் கொடுத்துட்டேன், நான் இனிமே எனக்கு என்ன இருக்கு, எல்லாம் நீ தான் எனக்கு அப்படிங்கிற பெருமாள். அதனால அந்த மாதிரி நமக்கு தோணணும். அது அத இந்த ரெண்டு பாகத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி நமக்கு இது வந்ததுன்னு இந்த ரெண்டு பாதத்தினாலையும் நமக்கு ஞானம் வந்ததுன்னாக்க அப்ப என்ன ஆகும், பிரம்ம வித்தியில நமக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. அப்படி அதிகாரம் வந்துருச்சுனாக்க அப்ப மீதி ரெண்டு பாதம், இப்ப இந்த மூணாவது பாதம், அடுத்தது நாலாவது பாதம், இந்த ரெண்டு பாதத்தினாலையும் நமக்கு சம்சாரத்துல வைராக்கியம் வந்துருச்சு. அது எம்பெருமான் கிட்டையோ அப்படி ஒரு பகவான் கிட்ட, பகவானுடைய கல்யாணங்கள் கிட்ட, பகவானுடைய தெய்வங்களை விக்கிரம் திருமணி, அதுல பகவானுடைய திருவாபரணங்கள் எதை தெரிவிச்சாலும் அனுபவிச்சு அனுபவிச்சு தெரிவிக்கணும். பிரமாள் எழுந்து வளர்ச்ச ஒரு அழகு, திரும்பி வளர்ச்ச ஒரு அழகு, ஒரு சைட்ல போய் சேவிச்சா ஒரு அழகு, நேரம் சேவிச்சா ஒரு அழகு, பின்னாடி சேவிச்சா ஒரு அழகு, திருமுடியா செய்யணும். அது சொல்ல பாருங்க, தேசிகன் உற்சவம் நடக்கும், தோணை தண்ணிக்கு தேசிகன் நினைந்து விடல, தேசிகன் நினைந்துனாக்கா திரும்பகால், திரும்பகால்னு மலையிலேருந்து பெருமாளும் தேசிகனும் இறங்கி வருவா, தேசிகன் நினைவு வருவார். தேசிகன் என்னைக்குமே வந்து இதுதான் உபதேசமுத்திர தான், உபதேசமுத்திர தான். ஆனால் சிரவணத்தன்னைக்கு மாத்திரம் புரட்டாய சிரவணத்தன்னைக்கு தேவப்பெருமாள் மங்களாகிறப்போ கையொப்பு பண்ணி தான் நடந்து கொள்வார், அஞ்சு நிமிஷத்துல தான். ஏன்னா சரணாகி பண்றாரு, அது சேர்த்து வாழ்ந்தா ஆனந்தம் தெரியும். கையில பவித்திரம், கையில பவித்திரத்தோட ஒவ்வொரு சந்ததியாக சேவிச்சுட்டோ மங்களாதான் தாயார் செஞ்சு விடுவார். அப்போ அர்ச்சகர் சினிமா பற்ற எல்லாருமே நல்லா பண்ணுவார். அதற்கா மஞ்சக்காப்பு நெத்தியில கம்பீரமா திருமண் நெத்தியில அதை வச்சு விட்டுருவார் மஞ்சக்காப்பு. அவர் காடை வந்து மஞ்சக்காப்பு செய்வார், பெரியவாள்லாம் மீதி மஞ்சக்காப்பு இருந்ததுன்னா அதை காடை வச்சு விட்டுருவார். அது தேசியில் காடு வச்சு விட்டுருவேன், அதெல்லாம் முற்றுண்டு மலைக்கெல்லாம் போவேன்னு அழுடும். திரும்பி இறங்கி வளர்த்த தேசியம் முன்னாடி கையை கொடுக்குன்னு தேசிச்சுல, பின்னாடி தேவப்பெருமாள் வந்து அனுகிரகிச்சுட்டே வந்தார். கொஞ்சம் ஆன உடனே தாயார் செஞ்சுக்கிட்ட இறங்கி வந்து வருவா மலையிலேருந்து வளர்த்தேன். அப்ப என்ன ஆகும்னு பெருமாள் பின்னாடி பின்னாடி வந்துடுவேன், தேசியம் அவர் பின்னாடி போயிடுவேன். ஏன்னா பெருமாளுடைய பின்னழகத்தை தெரிவிக்கணும், பின்னழகத்தை தெரிவிக்கணும். முன்னழகோட அழகு என்ன, பின்னழகு தனி. நம்ம மலையில கோவிந்தம் சொன்னீங்கன்னா பின்னாடி ஒரு சாலையை போத்து விட்டுருவா,
கால்வியோ பட்டு வசனமா போத்தி விட்டுருப்பா, பின்னாடி செய்ய முடியாது. தேவப்பெருமாள்கிட்ட பின்னாடி அழகாக செய்யலாம். அதனால ஜடை புஷ்பத்தை அப்படியே அழகழகா சுத்தி மல்லிகைப்பூ அது இதெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அஸ்திரமும் அந்த குங்குமம் பூனை சாப்பிட்டு அதெல்லாம் செய்தேன். இந்த மாதிரி ஒரு திருமேனியை ஒரு அனுபவிக்கிறதுன்றது ஒரு தனி அழகு, அதை சேவிச்சுட்டே வருகிறது. அப்ப என்னாகும், மலையில ஒரு பெரிய மாலை சாப்பிட்டு திருமால் பெரிய மாலை ஒண்ணு, ஒரு சின்ன ஒரு சரம் ஒண்ணு சாப்பிட்டு, அந்த மாலைய அந்த பெரிய மாலைய மலையில தேசிய மரியாதை ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு சரத்தோடு வருது திருமால், ஒரே ஒரு சரம். அந்த திருவாபரணமும் அந்த பட்டு வஸ்திரமும் அந்த ஒரே ஒரு சரமும் அழகுன்னா அழகு தேவப்பெருமாள் இவ்வளவு அழகா இருக்கார். காஞ்சிபுரத்துக்காரன் சொல்லுவான், நீ பெருமாள் சிரிக்கிறார் அப்படின்னு. ஒரு நாள் பெருமாள் ரொம்ப மூடு இருக்கார், அப்போ அனுபவத்தி பெருமாள் சேவிக்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். நீ பெருமாள் ரொம்ப சிரிக்கிறார், இன்னைக்கு முடுக்கா இருக்க அப்படின்லாம் தோணும். ஏன்னா நம்ம அனுபவம் தான் அந்த மாதிரி எழுதுவார் பெருமாள். அதுல ஒரு சுவாரஸ்யம் அனுபவம், மாலையோட சேவிச்சார், அந்த மாலையை கழிட்டு சேவிச்சார், மாலை தான் வாங்கிட்டார். அப்புறம் திருவாபரணம் ஒரே ஒரு சரம், அப்புறம் அந்த ஒரு சரத்தையும் மரியாதை விடுவான். அந்த ஒரு சரமும் படுத்து இப்ப ஒண்ணுமே கிடையாது. பெருமாள் திருவாபரணம் உண்டுதான், நிறைய திருவாபரணங்கள் சாத்திட்டு கம்பீரமா அவ்வளவு சிறுமாக பரிபூர்ண அனுபவத்தோட புஷ்பவஷ்டி ஆகும். சேவிக்க சேவிக்க நமக்கெல்லாம் எவ்வளவோ புண்ணியம் வந்திருக்கும் அப்படின்னு தோணும். இந்த திருவேணி அனுபவிக்கிறது சாமான்யம் இல்லை, அது யாருக்கு வரும் தெரியுமா? இந்த மாதிரி கிருஷ்ணா இருக்கு பாருங்கோ, கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமா நம்ம இருக்கணும், அந்த மாதிரி நம்ம பிறக்கணும். நீங்க அத்தனை பேர் அப்படி இருக்கணும் இருப்பீங்கோ, நீங்க அவ்வளவு தூரம் ஓடி வரைக்கும் பாருங்கோ, ஒவ்வொரு கோயிலையும் சேவிக்கணும்னு நமக்கு சொல்லி பண்ணல. எத்தனை கோயில் சேவிச்சு ஒரு வாட்டி பாரத தேசத்துக்கு நீங்க வந்தீங்கன்னாக்கா எத்தனை கோயில் சேவிச்சு போறீங்கோ, எவ்வளவு ஈடுபாடு அவ ஊருக்கு போறீங்கோ, மூணு கோயில் நாலு கோயில் பிரதான கோயில் அது அத்தையும் சேவிக்கிறீங்களோ, சம்பாதிக்கிறதுனா இந்த மாதிரி பிரமாதம் சேவிக்கிறது தான் நமக்கு அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வரைந்து பாருங்கோ. அப்ப இந்த மாதிரி சேவிச்சுட்டு போங்க, ஒவ்வொரு திருமணிய அவயவங்களையும் அனுபவிச்சு செய்யுங்கோ. அர்ச்சகாலத்துல இடத்துல பணத்தை போட்டா போறோம், ரசித்து ரசித்து என்ன சேவை பண்ணியிருப்பா, இன்னும் சில இடத்துல பணம் கொடுக்காதா கூட நல்லா சேவை பண்ணியிருப்பா, ஆனந்தமா சேவிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்ததுன்னாக்கா அதிகாரம் வந்துருக்கு, அப்போ உபாசனத்தை தானா பிரவர்த்தி உண்டாயிடும். இது அங்கங்களோட கூடின சாதனம், அதுல இவன் அதிகரிக்க ஆரம்பிச்சுக்குவான். அவன் அதிகரிக்கிறதுனா அதிகாரி ஆயிட்டான். அதனால அங்கங்கள் என்ன உபாசனம் என்ன இது ரெண்டுத்தையும் சொல்லுவேன். அதாவது அழகா சொல்ற, நம்ம உண்டு ஆச்சுன்னாதான் பெருமாள் படிப்பு வரும். ஆத்துல வருவாய் சேத்துல இருக்க முடியாது, இருக்க இருந்தால் அது மாதிரி படம் பெருமாள்கிட்டயே வைராக்கி நடக்கணும். மக்கள்லாம் அது நிறைய இருக்கு. ஏதோ குடும்பம், குடும்பம் நமக்கு முக்கியம்தான். ஏன்னா நம்ம சன்னியாசி இல்லை, நாம அவஸ்தார் கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்கா என்ன மாதிரி நம்முடைய கடமைகள் நம்ம பண்ணிதான் ஆகணும். நான் கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தை பெற்றுட்டேன், நான் வந்து பெருமாளையும் நினைக்க போறேன், கல்யாணம் நீங்களும் வைக்கோங்கோ அப்படின்னு நான் விட்டு போவாங்க அப்பா. அந்தந்த குழந்தைகளுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருக்கு, அவைகளுக்கு என்னென்ன சீர் பண்ணுமோ அதெல்லாம் பண்றது, பிள்ளையோ பொண்ணோ எல்லாத்தையும் பார்த்து பண்ணி வைக்கிறதுன்றது நம்ம சுரூபம் இல்லையா, அதனால அதை பண்ணிதான் ஆகணும். என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா திருமணத்தை ஈடுபட்டு இருக்கோம். நமக்கு திருஷ்ண இருக்கு, அதனால முதல்ல வைராக்கியம் வந்தாதான் திருமணத்தை பிடித்து வரும். அதனால இந்த அத்தியாயத்துல முதல் பாதத்துல வைராக்கியத்தை சாதிச்ச, அதன் பிறகு பிடிப்பு வர்றது வர்றது கிருஷ்ண மொழியோ, கிருஷ்ணன் கிருஷ்ண அமிர்த அப்தி சாகரம் அதுல கிருஷ்ண வரணம் அது சாதிச்ச ரெண்டாவது பாதம். மூணாவது பாதத்துல உபாசனத்துக்கு, நாலாவது பாதத்துல உபாசனத்துக்கு அங்கங்களை சொல்லுவேன். அத அப்படி சொன்னது ஏன் அப்படின்னாக்க பகுவிதமான விகல்பங்கள், அந்த வித்திய வேற இந்த வித்திய தகர வித்திய வேற அது மாதிரி வயசுமான வித்திய வேற
அந்த மாதிரி சாண்டில் இருக்கு வேற இந்த மாதிரி எத்தனை பிரம்ம வித்தியைகள் அந்த வித்தியைகள்லாம் வேற வேற இருக்கு அதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் அந்த விகல்பங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் எத்தனையோ சச்சி போற 26 இனங்கள்ல அதே மாதிரி உபாசனத்துக்கு அங்கங்கள்லாம் கூட அவைகளையும் 4 பாதம் சாட்சி போறேன் அதுக்கோசரம் இந்த பாதமும் இந்த 2 பாதமும் ஆரம்பிக்கிறதுன்னுட்டு 2 பாதங்களுடைய சங்கதி முதல் 2 பாதத்தினால என்ன சொல்லப்பட்டன அடுத்த 2 பாதத்தினால என்ன சொல்லப்பட்டது இதனால் இதனுடைய சங்கதி என்ன தொடர்பு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த ஸ்லோகத்துல காக்கிறார் परमधिकुरुते साधने यत्र सांगे पादद्वन्द्वे परस्मिन् तदिह बहुविधाभवद्वरं निर्ब्रवीति भीमाभ्यः यातनाभ्यः भीमं भीमं भयंकरं नर्तनम् भयत्तै कुरुकूडियदु यदु यातनैगल् यातनैगल् नरकवेदनैगल् नरकवेदनैगल्लाम् நம்ம வந்து சமாளிக்கவே முடியாது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நம்மளாம் சாப்பிட்ற மாதிரியோ சாப்பிடுச்ச சாப்பிட்றதுக்கு முன்னாடி பரிசோதனை பண்ணுறோம் பரிசோதனை பண்ணிட்டு பிரமாதீர்த்தம் பரிசோதனை பிரமாதீர்த்தம் நான் நம்ம அதெல்லாம் பிரமாதீர்த்தம் சந்திக்கிறோம் இப்ப யாருமே இல்லை நானே தெரிய வேண்டியதுனாக்கா நான் இலையை போட்டுன்னு நானே தீர்த்தம் இருக்கேன் தீர்த்த பாத்திரம் வச்சிருக்கேன் அதை அப்படியே பண்ணி தீர்த்தம் பிரமா தீர்த்தத்துக்கு விசேஷம் இன்னொருத்தர் குறித்து பிரமா தீர்த்தம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே உத்தரா போஷணம் அவர்தான் தானம ஃப்ரீ அப்படின்னு எடுத்துக்கணும் அது எடுத்திருந்த உடனே அதுல 2 சொத்து மீட்டணும் ஒரு உத்தரவு சேர்த்து தருவா அதுல முதல்ல இருந்த விஷயம் பூர்ணமா எடுத்துக்கணும் ஆரம்பிச்ச அமிர்தோபஸ்தவனம் ஃப்ரீ அப்படின்னு சேர்த்து விஷயம் முழுக்க எடுத்துக்கணும் ஆனா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அவ ஒரு உத்தரவு சேர்த்து தருவா அதுல நரகங்களுக்கு அந்த வசிக்கிறவளும் இல்லை அவளுக்கு அவள்னா எங்க எங்களுக்கு ஒண்ணு இல்லையே அது யாராவது கொடுக்க மாட்டாளான்னு அவளுக்கோசரம் அந்த 2-3 சொட்டு ஜலம் அதை நாம விடணுமா அர்த்தினாம் உதகம் தத்தம் அவளுக்கு இந்த ஜலத்தை நான் சேர்க்கிறேன் அக்ஷயம் உபதிஷ்டதோ அக்ஷயம் உபதிஷ்டதோ அது அக்ஷயம் அழியாம அவளுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் அவ பக்கத்திலே இந்த ஜலம் இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம சேர்க்கிறோம் இது என்ன அர்த்தம் பாகவத வேஷம் அது அவளுக்கு போறதும் அந்த நரகவாதிகள் அதை சாப்பிட்டதுனால அவளுக்கு கொஞ்சம் நல்ல கட்டி கிடைக்கும் எப்பேற்பட்ட விஷயம் அந்த நரக வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாக்கா இது மாதிரி இருக்கும் அது சாப்பிடுச்ச இலையில எதையாவது குடிச்ச போறோம் பிரசாதத்தை மீட்டு வச்சுட்டு அப்படியே பிரகாவட்டி மாதிரி அதை அந்த சொல்லுவ பாருங்க எத்த கையால ஈய கூட ஓட்ட காக்கா ஓட்ட மாட்டான் ஈய ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதான் கொஞ்சம் தூரம் நீதி வச்சுட்டு வரணும் ஏன்னா சாப்பிட்டுறதுக்கு இருக்கு சில ஜீவராசிகள் அதில் இருக்கா அவங்கெல்லாம் நம்ம ஏமாற்றக்கூடாதான் ஆதரவுனா நீதி வச்சுட்டு போகணும் அதுக்கப்புறம் போடுறதெல்லாம் அன்னத்தை அலட்சியமாக எரியக்கூடாது அண்ணன் நனிந்தியாக்கு அப்படின்றது என்ன கிடைக்கிட்டு இருக்க இன்னும் எரியக்கூடாது ஏதோ பிரமாதம் செஞ்சிருக்காரு அதுவும் சாப்பிடணும் நின்று போட்டோம் அந்த மாதிரிலாம் நடக்க யாதனைகள் பீமாபியா யாதனாபியா நரக வேதனைகளும் சாமான்யம் இல்லை மேல பிதிருபத கமன ஆவர்த்தனாவே பிதிருபத கமனம் போறதும் சரி போறத காட்டிலும் ஆவர்த்தனம் திரும்பி வருதல் திரும்பி வச்ச ஆதிசத்தம் இருக்கு ஆதிசத்தினால என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த நெல் விரிகி
தானியமா மாறுறது, அதே மாதிரி புருஷன்கிட்ட போய் ரேதஸா மாறுறது, இந்த மாதிரிலாம் வேதனைகள். இது நமக்கு தேவை என்ன? இப்படிப்பட்டதுனால வேண்டாமை, அப்படிப்பட்டதுனால அதெல்லாம் நம்ம வைராகி பாதத்துல பார்த்துட்டோம். ஆகவே வித்தியாசு அவன் பயப்படுறானோ, பயந்து பயந்து அது வைராகி பாதம் தெரிஞ்சிருச்சு. இது வைராகி பாதம் இப்ப சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கிருஷ்ணா அமிர்தா, கிருஷ்ணனே அமிர்தம். அந்த கிருஷ்ண அமிர்தமா அமிர்தமானது சாகர மாதிரி இருக்கான். எம்பெருமானுடைய அமிர்தம்ன்றது ஏன்னா அவன் பெண் அமுது உண்டவன். சமுதிரம் இது பண்ணா மதனம் பண்ணா சமுதிரத்தை கடையத்த எத்தனையோ உற்பத்தி ஆச்சு. அதுல அந்த பெண் சாதாரண தேவதைகள் எல்லாம் வெறும் அமிர்தம் சக்கையா, ஆனா பெருமாளுக்கு தான் சுத்தமான அமிர்தம் கிடைச்சுதான். அது என்னன்னு பிராட்டி பிராட்டி வந்து கிடைச்சிட்டா அது ஆனந்தமா பெருமாள் தன்னுடைய பத்னி இவர் அவதாரம் செய்யணும் அப்படின்னு நேரம் வந்து சேர்ந்துட்டான் வக்ஷஸ்தலத்துல. அதனால பெண்ண முதந்தவன், பெண்ண முதந்தவன் அவன் எத்திரப்பட்ட அமிர்தனா இருப்பான். அந்த மாதிரி ஒரு கிருஷ்ண அமிர்தம் அது, கிருஷ்ணாமிர்தமாகிற ஒரு சாகரம் அந்த சமுதிரத்துல. பராணம் கிருஷ்ணாம், சாதாரணமான கிருஷ்ண இல்ல, பராகாஷ்ட அப்படி ஒரு கிருஷ்ண ஆசை. வெளி பெருமாள் 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 அதை அடையிறதே அந்த பெருமாளுடைய பெருமாளாகிற ஒரு கிருஷ்ண அமிர்தம் இருக்கு. அந்த அமிர்தத்துல கிருஷ்ண வரணும். அந்த கிருஷ்ண வந்துருச்சுனாக்க அதுல நமக்கு வந்து எத்தனையோ வீரம் இருக்கு, அதெல்லாம் போயிடுச்சிருப்போம். அதெல்லாம் போய் பக்தியினால எம்பன இந்த கஷ்டங்கள்லாம் போய் எம்பனவான் கிட்ட எப்போ இந்த கிருஷ்ணையை கல்யாணம் பண்ணி வைக்கிறானோ, கிருஷ்ணைய நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்ன அர்த்தம், நம்மளை ஈடுபடுத்தணும்னு பெருமாள் கிட்ட. பெருமாளை தவிர்த்து நமக்கு அனன்யாம் அனன்யாஸ்தின் பயம் தோமாம் அனன்யாக அர்த்தம் பண்றார் பாஷகாரர். அனன்ய பிரயோஜனா மச்சிந்தனைக சுபாவா மச்சிந்தனைக பிரயோஜனா, என்ன சிந்தனை பண்றதுதான் பிரயோஜனம் அவளுக்கு, வேற ஒண்ணுமே இல்லையா. மனசு இருக்கிறதே எம்பெருமான் நினைக்கிறதுக்கு தான், ஞானம் இருக்கிறதே பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி வரிசையா இருக்கு. மூக்கு பெருமாளுடைய புஷ்பங்கள், பெருமாளுடைய கிருத்துராய், இதையே மூந்து பார்க்கணுமா. கையோ பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணுமா, அஞ்சலி பண்ணணுமா. நம்மளுடைய கால்கள்லாம் பெருமாள் கோயிலுக்கே போகணுமா. கடைசியில சொல்லிட்டு தலை எழுதுறதுக்கு தெரியுமோ, அவன் திருவடியில போய் இடிச்சுக்கிறதுக்கு, திருவடியில போய் இடிச்சுக்கணும் இல்லையே, அங்கே விழுந்துருங்கோ அப்படிங்கிறார். அந்த மாதிரி நம்மளுடைய ஈடுபாடு வேணும் அது. அதனால யாவதாக்கு நிகழ்ச்சி எப்படிலாம் சொன்னாக்க நம்முடைய கிருஷ்ணைய கல்யாணம் ஆகுமோ, கிருஷ்ணைக்கு பெருமாளோட கல்யாணம் ஆகுமோ, சேருமோ, பெருமாள்கிட்ட ஈடுபாடு வருமா, பெருமாள்கிட்ட நம்ம ஒன்று போடுவோம். அந்த மாதிரி தாவதுக்கம் அவ்வளவு ரெண்டு பாதத்தினாலும் சொல்லப்பட்டிருக்கு. வைராகி பாதம் என்ன, உபயலிங்க பாதம் என்ன, ரெண்டு பாதத்தினாலையும் சொல்ற. அதை சொல்லிட்டோம்னாக்க அதுல இருந்து நமக்கு வந்துருச்சு என்னென்ன வந்துருது, இந்த லௌகிகள்லாம் வேண்டாம். எத்தனை பிறப்பு நமக்கு வந்தது, எவ்வளோ பிறப்பு. இந்த ஜென்மாதான் நமக்கு தெரியும், இந்த ஊர்ல பிறந்தேன், இந்த வம்சத்துல பிறந்தேன், இந்த கோத்திரத்துல பிறந்தேன், எங்க தாயார் இப்படி, எங்க தோப்பனார் இப்படி, எங்க பிதாமர் பிதாமர் எப்படி நம்ம வம்சம் சொல்லிக்கிறோம். ஆனால் போன எத்தனை ஜென்மாக்கள் இருக்கு, கோடி கோடிக்கு ஜென்மாக்கள், அனாதியான பிறப்பு நமக்கு, அதுல எத்தனை நல்லா இருந்தோ தெரியாது. இதெல்லாம் இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குமே, அதனால வேண்டாம். அதனால எம்பெருமானையே நினைச்சு கொடுப்போம், எம்பெருமான் திருவடி வார்த்தையே போனோம்னு ஆசைப்படுங்கோ. அப்படி நீங்க ஆசைப்பட்டாக்கா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, அப்பதான் உங்களுக்கு அதிகாரம் வரும். எதில் அதிகாரம் வரும், இந்த மாதிரி பெருமாளுடைய வித்தியைகள், பிரம்ம வித்தியைகள். இந்த பிரம்ம வித்தியைகள் அதிகாரம் வந்ததுன்னாக்கா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சாதன அங்கங்க சாங்கே எத்திர சாதனே பரமதிக்குது, அங்கங்களோட கூடின மோக்ஷ சாதனம் உபாயம், உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுல இவனுக்கு சிந்தனை வரும். எப்பொழுதும் அந்த சிந்தனையிலேயே வரும், அதையே நினைப்பான்.
ஒரு புஷ்பத்தை பார்த்தாக்கா ஐயோ இதை பெருமாள் நல்லா இருக்கு, ஒரு நல்ல சுண்ட வஸ்து பழத்தை வாங்கி இருந்தா பெருமாள் சாப்பிட்டு, இந்த சிந்தனை தான் இருக்கணும், இந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கணும், அதான் மாதிரி இருக்கணும். அது அப்படிலாம் இருந்தோம்னாக்கா நமக்கு மோக்ஷோபாயத்துல நமக்கு உள்ள சுந்தருவது. இப்படி சாதனம், இது உபாசனம். இந்த உபாசனம் எப்படிப்பட்டதுன்னாக்கா பகுவிதா தர்ப்பணம், பகுவிதா பேதங்கள், பல பேதங்கள். எப்படிப்பட்ட பல பேதம்னா வர்போனாக்கா விகல்பம்னு அர்த்தம், விகல்பங்கள் நிறைய இருக்கு. எத்தனையோ பிரம்ம வித்தியைகள் அவனவாருக்கு பிடிச்ச பிரம்ம வித்தியை அவன் சொன்னான். அதுலதான் சுவாமி தேசீனம் சுபப்பிரகாசீனம் இருக்கு, சரணாகதியா சேர்த்துக்கிட்ட சரணாகதி பண்றான். விகல்பம் பின்னாடி சொல்ல போற நானா சப்தாதி வேதா பல வித்தியைகள், அதுல விகல்பா அவசிஷ்ட பலத்வாத் விகல்பம் தான், அது அவசிஷ்ட பலமா இருக்கணும். அவசிஷ்ட பலம் மோட்சத்தை எல்லாருக்கும் ஒண்ணுதானே. பாதர் சுவாமி கேட்ப, நீ ஆச்சாரமா இருக்க, நாங்கெல்லாம் அனாச்சாரமா இருக்கோம், நீ ஆச்சாரமா இருக்கிறதுனால மோட்சத்துக்கு போனா நீ முதல் ஃபர்ஸ்ட் ரோல உட்காருவ, நாங்கெல்லாம் அனாச்சாரம்னு கடைசி ரோ வாய்ப்பு இருக்குங்க, அங்க போனா எல்லாருக்கும் ஒரே ரோ தான், எல்லாம் பிரமாணத்துக்கு தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கணும். அதனால அவசிஷ்ட படம் மோட்சமானது எல்லாருக்கும் ஒரே படம் தான். சோஹஸ்துரே சர்வான் காமான் சஹ பிரம்மநாதிருக்கு, அந்த மாதிரி இருக்கும். அதனால பலவிதமான விகல்பங்களோட கூடினது. அத நீர்த்தி என்ன பிரம்ம வித்தியைகள்லாம் எவ்வளவோ இருக்கு, அவைகள்லாம் ஒண்ணு ஒண்ணும் ஒரு வித்தியை பண்ண யாகங்கள்லாம் பண்ண, அப்படி ஒரு வாட்டி சோம யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும், ரெண்டு வாட்டி பண்ணா இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும், மூணு வாட்டி பண்ணா அதிகம், இப்படிலாம் கிடையாது. இந்த உபாசனத்துல யாகங்களுக்கு தான் அதெல்லாம், ஏன்னா நஷ்டம் கொஞ்ச நாள் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த மோட்சப்படன்றது நிரபரிதமான ஆனந்தம், ஆனந்தமானதும் அக்ஷயமானதும் படம், இது ஆனந்தம் சிரம், அப்படிப்பட்ட படம் மோட்சப்படன், அது பெருமாள் அடைகிறது. அதனால இது விசேஷமாக 26 அதிகரணங்கள்னாலையும் இங்க விலட்சணமா சாய்க்கிற. ஆகவே இந்த பிரம்ம வித்தியை இப்ப சொன்னது என்ன, பிரம்ம வித்தியை நம்ம அதிகரிக்கணும், அங்கங்களோட கூடன பிரம்ம வித்தியை அதிகரிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், வைராக்கியம் உண்டாகணும், அது முதல் பாகத்தை சொல்லிட்டேன். தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு பயம் வரும், யோ இவ்வளவு தப்பு பண்றமே அப்படின்னு சொல்லணும். அதனால பிரம்ம வித்தியைகள்ல நமக்கு உள்ள போகணும் அப்படின்னா முதல்ல படி வைராக்கியம், லௌகிக விஷயங்கள்ல வைராக்கியம் வந்துடணும். அதன் பிறகு பெருமாள் கிட்ட ராகம் விசேஷமான ஆசை, விசேஷமான ஆசை கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணா வரணுன்றதுக்கோசரம் ரெண்டாவது பாகம் உபயோகிங்க பாகம். இது ரெண்டும் நமக்கு வந்து வைராக்கியம் வந்து பெருமாள் கிட்ட கிருஷ்ணா வந்துருச்சோன்னு பெருமாளோட சேர்ந்து இருக்காது. அப்படி ஆயிடுச்சோம்னாக்கா நமக்கு என்ன ஆகும், அதிகாரம் வந்துடும், பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு அதிகாரம் வந்துடும். அப்படி அதிகாரம் வந்தது என்ன, நாம எல்லாரும் அதிகரிக்க உபாசனத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த உபாசனத்தை வெறுமா நினைக்க முடியாது, அங்கங்களோட கூடின உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிக்க ஆரம்பிச்சாக்கா நமக்கு பல வித்தியுடைய சுரூபம்லாம் தெரிஞ்சு என்னதான் பண்ணணும், அதுக்கோசரம் இந்த பிரம்ம வித்யா நிஷ்டனைக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதிகாரிக்கு. அதுக்கோசரம் மூணாம் பாதத்தினால பிரம்ம வித்தியினுடைய விகல்பங்களை, நாலாவது பாதத்தினால இந்த பிரம்ம வித்தியைகளுக்கு வேண்டிய அங்கங்களை சாய்க்கிறேன், கர்மாக்களும் அங்கங்கள் சமதமாதிகள் நம்மளுடைய இந்திரிய நிகிரகம் ராணிகள்லாம் அதெல்லாம் அங்கங்கள். இன்னொன்னு யாரா இருக்கு எது எது அங்கம், அதனால நாலாவது பாதத்தை சொல்ல போறேன். ஒரு பிரம்மச்சாரி இருக்கான் அவனுக்கு எப்படி இருக்கணும், ஒரு சன்னியாசி இருக்க அவருக்கு என்ன, ஒரு கிரகஸ்தனுக்கு அவருக்கு எது அங்கம், சன்னியாசி போய் யாகம் பண்ண பக்கத்துலேயே போகக்கூடாது, சன்னியாசிகள் நெருப்பு பக்கத்துல போகக்கூடாது, அதனால அவளுக்கு யாகத்துல அவளுக்கு எது இல்லை, அதே கிரகஸ்தான் நெருப்பு வேணும், அது அவனுக்கு இருக்கு. இந்த மாதிரியாக இத்தனை அங்கங்களையும் சொல்லணும், அதெல்லாம் நாலாம் பாகத்தினால எல்லாத்தையும் சாய்க்கிறேன். இப்படி நாலு பாதங்கள்
முதல் ரெண்டு பாகத்தினுடைய சுவாரஸ்யம் என்ன, அடுத்த ரெண்டு பாகத்தினுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி இந்த ரெண்டு பாகத்துல சாய்க்க போறேன்னுட்டு சங்கரையும் சாய்க்கிறேன். ஸ்லோகத்துல பாருங்க, ஸ்லோகத்தை परमधिकुरुते साधने यत्रभांगे स्वादं वे परतिः बहुभिदा परपरं निर्ब्रवीति कविराजसिंहाय कल्याणगुणजानने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।